ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வெங்காய சட்னி, தக்காளி எதுவும் சேர்க்காம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி இது. இட்லி தோசைகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வெங்காய சட்னி இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது பொன்னிறமா ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கூடவே அஞ்சு பெரிய பல்லு பூண்டு இதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய், இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. கூடவே நாலு காஞ்ச மிளகாய், உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம கட் பண்ணி மிளகாய் வதங்கினதும் அதோட சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கினா போறோம். இப்ப வதங்கிடுச்சு, இது கூட சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் கடைசியா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு தேங்காயுடைய ஈரப்பதம் இழுத்ததும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு. மிக்சி ஜார சேர்த்துட்டு தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து அரைச்ச சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் இந்த சட்னியில வந்து சேர்த்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சட்னி. இது நல்லா மொறுமொறுன்னு ஒரு தோசையோடவோ இல்லை இட்லியோடவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம முத்தமிழ் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.